மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கோதாவில் இறங்கிய சுந்தரவல்லி கிறிஸ்தவ பள்ளினா என பெரிய கொம்பா, பாதிரியாரா என கொம்பா, எவன் தப்பு பண்ணாலும் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்னு சுந்தரவல்லி அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காங்க. கடந்த ஒரு தினங்களுக்கு முன்பு ஒரு யூடியூப் சேனலை சேர்ந்த ஒரு நபர் போய் சுந்தரவல்லி இடத்துல பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பிஎஸ்டிபி ஸ்கூலுன்னா நீங்கள் பொங்குறீங்க, அதே மாதிரி சிவசங்கர் பாபா ஸ்கூலுன்னா பொங்குறீங்க, ஏன் கிறிஸ்தவ பள்ளியில் இத்தனையோ பாலியல் புகார்கள் இன்னும் நிலுவையில் இருக்கு, வழக்கையும் பதிவு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா சுந்தரவல்லி அக்கா அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர்கள் கேட்குறாங்க. அதற்கு சுந்தரவல்லி அக்காவும் சொல்கிறாங்க, நானும் சமூக ஆர்வலர் தாங்க. அந்த சமூக ஆர்வலர் சொல்கிறாங்க, நான் எனக்கு என் கண்ணுக்கு அது வரலை அப்படிங்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது, இவர்கள் ஒரு தலை பட்சமாக செயல்படுவார்கள் என்பது உறுதியாகிறது. அந்த நபர் கேட்கிறார், செயின்ட் ஜோசப் பள்ளி, லயோலா காலேஜ், இதெல்லாம் எவ்வளவோ குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு, இன்னும் பார்த்தீங்கன்னா புகாரில் கம்ப்ளைண்டே இருக்குது, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலான்னு கேட்டால், எனக்கு தெரியலை, அது என்கிட்ட வரவே இல்லை அப்படின்னு சுந்தரவல்லி அவர்கள் ரொம்பவும் மடுப்படாக பதில் சொல்கிறாங்க. இவர்கள் தான் பெண்ணியத்தை காப்பாற்ற போகிறாங்களா? இந்து பள்ளிகளில் நடந்துச்சுன்னா அதை பூதாகரமாக்குறது, கிறிஸ்தவ பள்ளிகளில் நடந்ததுன்னா அதை மூடி மறைக்கிறதா அப்படின்னு அந்த நிருபர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவங்க சரியான பதில் இன்ன வரைக்கும் சொல்லலை, இன்னும் அவங்ககிட்ட ஆதாரம் வரலையா? அப்போ புகை எஃப்ஐஆர் போட்டதெல்லாம் அதுக்கு பேர் என்னவா? இதெல்லாம் இவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று சமூக ஆர்வலர்கள் பொங்குறாங்க. இது எப்படியோ விரைவில் மாரிதாஸ் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் என்று எல்லோரும் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள். நன்றி.